ஹே மை லவ்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா 2021 வெளியான வேனசிங் அப்படின்ற ஒரு கொரியன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான கிரைம் த்ரில்லருங்க. இந்த படத்துடைய ஸ்டோரியில் ரெண்டு சின்ன பசங்க ஆற்றுல மீன் பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே ஒரு டெட் பாடியை பார்க்குறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்காரங்க இந்த ஒரு வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டெட் பாடியோட ஐடென்டியை கண்டுபிடிக்கவே முடியல, ஏன்னா அந்த டெட் பாடியில் ஃபிங்கர் பிரிண்டே இல்லை. இதே மாதிரியான பேட்டர்னில் தொடர்கொலைகள் நடக்குது. விக்டம் எல்லோருமே பெண்களாக இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, இந்த கில்லர் யாரு அப்படின்றது தான் இந்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டெயின்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லீ அப்படின்றவருடைய அம்மாவை காட்டுறாங்க. அவங்களுக்கு உடம்புல பிரச்சனை இருக்குது. அவங்கள பார்த்துக்கிறதுக்காக வீட்டிலே ஒரு வேலைக்காரியை வேலைக்கு வச்சிருந்திருக்கிறாரு. இன்னைக்கு வேலைக்காரி வரல அப்படின்றதுனால லீயே சமைச்சு அவங்க அம்மாவுக்கு சர்வ் பண்ணியிருக்கிறாரு. அந்த சாப்பாடு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. வேலைக்காரி எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவள் வரல, அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது வர வேலைக்காரிங்க யாருமே இங்கே நிரந்தரமாக இருக்கிறதே இல்லை, எல்லோரும் கிளம்பி கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. இந்த வேலைக்காரிங்களுக்கெல்லாம் என்ன தான் பிரச்சனையோ, எப்போ தான் ஒரு நிரந்தரமான வேலைக்காரி வருவாளோ அப்படின்னு அவங்க அம்மா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ லீக்கு ஃபோன் கால் வருது. அவருடைய பாஸ் தான் பேசுகிறாரு. என்னுடைய பாஸ் கிட்டேருந்து கால் வந்துருச்சு, உடனடியாக நான் கிளம்பணும், டயத்துக்கு மெடிசன் போடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ரெண்டு சூட் கேஸை தூக்க முடியாமல் தூக்கிட்டு நம்ம லீ அவருடைய கார் பூட் ஸ்பேஸில் வச்சுட்டு காரை எடுத்துட்டு நேராக ஒரு ஆப்ரேஷன் நடக்கிற இடத்துக்கு போறாருங்க. அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தகவல் போகுது, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான லிவர் வந்து இங்கே ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு. உடனே அந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு ஐஸ் பெட்டிக்கில் வச்சு ஒரு நபர் அந்த லிவரை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலையும் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ பேஷண்ட் கூட மேட்ச் ஆகுது அப்படின்றதுனால ஸோ ப்ராப்பராக டாக்குமெண்ட்டோட அந்த லிவர் ஒருத்தங்க கையிலிருந்து இன்னொருத்தங்க கிட்ட, இன்னொருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்க கிட்ட அப்படின்னு ஆம்புலன்ஸ் வழியா ஹாஸ்பிட்டல் இருந்து நேரா அந்த பேஷண்ட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கும் போகுது. டோனர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த பேஷண்டோட லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடியுது. இந்த குறிப்பிட்ட லிவர் ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து தானே ஒரு ஐஸ் பெட்டி வழியா எல்லா இடத்துக்கும் வந்தது. ஸோ அந்த ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்த அதே டாக்டர் தான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பேஷண்ட்டுக்கும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாரு. தட் மீன்ஸ் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெளிவா தெரியுது. அதை உறுதி செய்யற விதமா இந்த டாக்டர் ஆபரேஷன் முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போய் பாக்குறாரு. அங்க அவருக்கு நிறைய பணம் வந்து சேருது. அதுக்கப்புறம் அவரோட மனைவிக்கும் கால் பண்ணி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில பசங்க ரெண்டு பேரும் ஜாலியா ஆத்துல மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய சூட்கேஸை பார்த்து மிரண்டு போயிடுறானுங்க. உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுக்க போலீஸ் ஆபீசரா நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாருங்க. அந்த ஒரு டெட் பாடியை ஆய்வு செய்யறதுக்காக சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. ஆனா அந்த ஒரு டெட் பாடியை ஐடென்டிஃபை பண்ணவே முடியலங்க. முதல் கட்ட இன்வெஸ்டிகேஷன்ல இறந்தது ஒரு பொண்ணு அப்படின்னு மட்டும்தான் தெரியுது. ஆனா அவங்க யாரு என்ன அப்படின்ற எந்த ஒரு தகவலும் தெரியல. ஏன்னா அவங்களோட உடம்புல எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே இல்லைங்க. ஃபிங்கர் பிரிண்ட் போலீஸ்காரங்களுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு தான் அந்த கில்லர் கொலை பண்ணியிருக்கிறான். அது மட்டும் இல்லாம இறந்து போன பெண் எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலும் எடுக்க முடியல. ஹீரோடைய அசிஸ்டன்ட் சொல்றாங்க, அலைஸ் அப்படின்னு ஒரு ஃபாரன்சிக் சர்ஜன் இருக்கிறாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட். அவங்க யூரோப்ல இருந்து இங்க நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்காக வராங்க. அவங்க கிட்ட உதவி கேட்டோம்னா அவங்க கண்டிப்பா நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா ஒரு கான்ட்ராக்ட் கில்லரை காட்டுறாங்க. இந்த கான்ட்ராக்ட் கில்லர் இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கிற கிளீனர் கிட்ட பணத்தை கொடுத்து போலீஸ்காரங்க என்னென்னலாம் பேசிக்கிட்டாங்க, இந்த கேஸ் எந்த ஒரு நிலையில் இருக்கு அப்படின்ற டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்ட் கில்லர் நேராக அந்த டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். பேசிக்காக அந்த ஒரு டாக்டரை மிரட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிய வருது. இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ்காரங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிரும், நான் மாட்டிப்பேன் அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் அந்த கான்ட்ராக்ட் கில்லர் அந்த டாக்டரை மிரட்டி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி அலைஸ் அப்படின்ற ஒரு ஃபாரன்சிக் சர்ஜன் இருக்கிறாங்க, அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட். அவங்க இந்த ஊரில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு வராங்க அப்படின்ட்டு அந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக ஹீரோ போறாரு. நம்ம ஃபாரன்சிக் சர்ஜனான அலைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஏறி ஒரு ஸ்பீச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மோசமான சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய டெட் பாடியில் இருந்து கூட ஃபிங்கர் பிரிண்ட் என்னால் எடுக்க முடியும், அதுக்கான ரிசர்ச்சை நான் பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட்டையும் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஸ்பீச் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் நம்ம ஹீரோடைய வழக்குக்கும் தேவை. அந்த ஸ்பீச் முடிச்சதுக்கப்புறம் அலைஸை மீட் பண்ணி இந்த மாதிரி என்னோட வழக்குக்கு உங்களோட உதவி தேவைப்படுது அப்படின்னு ஹெல்ப் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க உதவி பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. அட் த சேம் டைம் அவங்க வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்ததுனால இவங்களுக்கு லாங்குவேஜ் இஷ்யூ இருக்கு. அதனால கூட ஒரு டிரான்ஸ்லேட்டர் லேடியை வச்சிருக்காங்க. அவங்க நம்ம அலைஸ் பேசுறத டிரான்ஸ்லேட் பண்ணி ஹீரோ கிட்டையும், ஹீரோ பேசுறத டிரான்ஸ்லேட் பண்ணி அலைஸ் கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி இங்கிலீஷில் இவங்க காமனாகவும் பேசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ எங்க கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நிறைய பேர் வெளிநாட்டிலிருந்து இந்த ஊருக்கு வேலைக்கு வராங்க, அதனாலேயே அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறதுல ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையும் ரொம்ப டஃப்பான வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த டிரான்ஸ்லேட்டர் லேடியை நீங்க வெளியவே நில்லுங்க அப்படின்ட்டு அலைஸ் உள்ள கூட்டிட்டு போய் அந்த டெட் பாடியை காட்டும் போது ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல. அப்பதான் அலைஸ் ஒரு விஷயத்தை பண்றாங்க. அந்த டெட் பாடியோட ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஒரு விரல் இருந்து ஸ்கின்னை மட்டும் கட் பண்ணி அதை கெமிக்கல் ரியாக்ஷன் பண்றாங்க. அதே சமயம் அவங்களுடைய விரல் மேல வச்சு அங்க இருக்கிற பேப்பர்ல அப்படியே இந்த கை நாட்டு வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. வச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த டெட் பாடியோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்குது. இதே மாதிரி மத்த ஃபிங்கர்ல இருந்தும் இவங்க அதே விஷயத்தை பண்றாங்க. சோ அந்த டெட் பாடியோட ஃபிங்கர் பிரிண்ட் இவங்களுக்கு கிடைச்சிருது. சோ இந்த
இந்த ஃபிங்கர் பிரிண்டை வச்சு போலீஸ்காரங்களோட டேட்டா பேஸில் செக் பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அலைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு போகிறாங்க. அவங்க குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்களோட ரூம்குள்ளே வரும்போது அவங்களோட ரூம்குள்ளே ஒரு சின்ன பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அலைஸ் அதை கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு போய் உட்காந்துடுறாங்க. அலைஸ் கிணோ திருமணம் ஆகலை, அவங்க வாழ்க்கையில் ஒரு பேட் பாஸ்ட் நடந்திருக்குது. அந்த ஒரு பேட் பாஸ்ட் காரணமாக அவங்களுக்கு ஹாலிசினேஷன் உருவாகுதுங்க இந்த பையன் அவங்க கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி. ஸோ இவங்க அதை கண்டுக்கவும் மாட்டாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரீட்டில் அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டு அவங்களோட ரூமுக்கும் போயிடுறாங்க. போலீஸ்காரங்க கண்டுபிடிச்ச ஃபிங்கர் பிரிண்ட்டை டிபார்ட்மெண்ட்டோடைய டேட்டா பேஸில் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே மேட்ச் ஆகவே இல்லை. அந்த லேடியோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க முடியலங்க. அப்போ நம்ம ஹீரோ லேப்டாப்பில் ஒரு மீனோடைய ஃபோட்டோ பார்த்துட்டு பதறி அடித்து எழுந்து ஓடுறாரு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அவருடைய அக்கா பொண்ணுக்கு பர்த்டேங்க. மீனோடைய ஃபோட்டோ பார்த்த உடனே இவருக்கு ஞாபகம் வந்திருக்குது. உடனே ஒரு மீனை வாங்கிட்டு தன்னோட அக்கா பொண்ணை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போயிடுறாரு. சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்னதான் நம்ம ஹீரோ ஒரு பிஸியான போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் தன்னுடைய அக்கா பொண்ணு மேலே அளவு கடந்து அனுபவிச்சிருக்கிறாரு. அந்த பொண்ணு கூட ஹாப்பியாக விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ மறுபடியும் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் வருது, இந்த மாதிரி அந்த பொண்ணோட ஐடென்டியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம அலைஸும் டிரான்ஸ்லேட்டரும் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரீட் சைடு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஊரை டிரான்ஸ்லேட்டர் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம அலைஸுக்கு. இப்போ நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணோடைய ஐடென்டிஃபை தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு சைனாலேருந்து இந்த ஊருக்கு வேலை பார்க்க வந்த பொண்ணு, ஒரு குறிப்பிட்ட ஏஜென்சி மூலமாக தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. உடனடியாக அந்த ஏஜென்சி ஆள்கிட்ட போய் விசாரணை பண்ணினா வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு கேட்குறவங்ககிட்டையும் வேலை வேணும்னு கேட்குறவங்ககிட்டையும் இந்த மாதிரி மாற்றி விட்டுருவோம், மற்றபடி பொண்ணுங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பெருசாக கலெக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஏஜென்சி சைட்லேருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலங்க. இப்போது இந்த சர்ஜரி பண்ண டாக்டர் தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே யார் ஒருத்தவங்க நுழையிற மாதிரி இருக்குது. டக்குன்னு பார்த்தா இந்த டிரான்ஸ்லேட்டர் லேடி தாங்க. இந்த டிரான்ஸ்லேட்டர் லேடி வேறு யாரும் கிடையாது, இந்த டாக்டரோடைய மனைவி தான். இந்த வேலை வேண்டாம், நம்ம இங்கிருந்து எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா இதில் தான் பணம் வருது, நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த டிரான்ஸ்லேட்டர் லேடிக்கு தெரியும், ஏன்னா அலைஸ் கூடயே இருக்கிறாங்க. போலீஸ்காரங்களோட இன்வெஸ்டிகேஷன் தீவிரமாக இருக்குது அப்படின்ட்டு அதனால தான் வேணான்றாங்க. ஆனால் அந்த டாக்டர் கேட்குற மாதிரி இல்லைங்க. இப்போ நம்ம அலைஸ் பார்த்தீங்கன்னா ரூமில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இவங்க மார்க்கெட்டில் ஜெயிச்ச சில பொம்மையெல்லாம் இருக்குது. அந்த பொம்மை பக்கத்தில் இவங்க ஹாலிசினேஷனில் உருவாகிற பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அந்த பையனோட உடம்புலேருந்து ஒரு டியூப் போகுது. அந்த டியூப் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் கனெக்ட் ஆகிருக்குது. இவன் உடம்புலேருந்து பிளட் அந்த பாட்டிலில் நிரம்புற மாதிரி தெரியுது. இவங்க மறந்து போயிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே கனவு. அப்போ தான் அலைஸுக்கு இந்த கேஸில் ஒரு லீட் ஒன்று கிடைக்குதுங்க. பேசிக்காக அந்த டெட் பாடியை செக் பண்ணும்போது அந்த டெட் பாடியோட கையில் ஒரு ஓட்டையை கவனிச்சிருப்பாங்க. அது அனஸ்தீசியா கொடுத்த ஓட்டையாக கூட இருக்கலாம் அப்படின்னு போலீஸ்காரங்க நினைச்சாங்க. அலைஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது அனஸ்தீசியா பண்ணதுக்கான ஹோல் கிடையாது, இந்த உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு பிளட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான ஹோலாக இருக்கலாம். இவங்க ஒரு டோனராகவும் அந்த ஒரு பொண்ணு ஒரு ரிசீவராகவும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பொண்ணையும் கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்க இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெட் பாடி எங்கிருந்து கிடச்சதோ அதே இடத்துல போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் அந்த ஒரு விசாரணையில் இன்னொரு டெட் பாடியும் எங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆய்வு செய்கிறாங்க. ஸோ முதல் பெண் எப்படி கொலை செய்யப்பட்டு இறந்து போனாங்களோ அதே மாதிரி தான் இரண்டாவது பெண்ணும் கொலை செய்யப்பட்டு இறந்து போயிருக்காங்க. அவங்க உடம்புலேயும் இதே மாதிரியான ஹோல் இருக்குது. அதே சமயம் ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கல. இப்போ அலைஸோட ட்ரிக்கை பயன்படுத்தி ஃபிங்கர் பிரிண்ட்டை கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபிகேஷன் ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு பூரா நடந்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அலைஸும் வெளியே போகிறாங்க. அப்போ ரெஸ்டாரண்ட்டில் வச்சு நம்ம ஹீரோ சில மேஜிக் எல்லாம் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, அலைஸை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அலைஸோடைய அக்கா பொண்ணுக்கு பர்த்டே வருது இல்லையா, அந்த பர்த்டே பார்ட்டியில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும், நீங்கள் கலந்துக்கிறத என்னோட அக்கா பொண்ணு விரும்புவா. என்னோட அக்காவும் அக்காவோடைய கணவரும் வெளியூர் போயிருக்கிறாங்க, இவ தனியாக இருக்கிறா, என்கிட்ட தான் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இவளை சந்தோஷமாக வச்சுக்கணும்ல, நீங்களும் வந்தீங்கன்னா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அக்காவோட பொண்ணு வீடியோ காலில் வரா, ஹீரோ இன்வைட் பண்ண சொல்கிறாரு. அவளும் இன்வைட் பண்ணுறா. நம்ம அலைஸும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அங்கேருந்து ட்ராவல் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கேட்குறாரு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு, இல்லை எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடந்த பேட் பாஸ்ட்டை சொல்கிறாங்க. பேசிக்காக அலைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரி பண்ணும்போது இவங்களுடைய மிஸ்டேக் காரணமாக ஒரு பையன் இறந்து போயிடுறான். அந்த ஒரு குற்ற உணர்ச்சி காரணமாக இவங்க சர்ஜரி பண்ணுறதையே நிப்பாட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் இவங்களோட மிஸ்டேக்னால தான் இறந்து போனான் அப்படின்ட்டு அந்த பையன் தான் அடிக்கடி ஆலிஸோடைய ஆலிசினேஷனில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹீரோக்கு கால் வருது. இதுக்கு பின்னாடி ஆர்கன் திருட்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பொண்ணுங்க கூட ஃபிங்கர் பிரிண்ட்டை மேட்ச் பண்ணி பார்த்தா மேட்ச் ஆகவே இல்லை. அப்புறம் ரீசெண்டாக இந்த லிவர் டிரான்ஸ்பிளண்ட் நடந்த அந்த டோனரோடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு கூட மேட்ச் பண்ணி பார்த்தாலும் மேட்ச் ஆகலை. அந்த ஒரு டோனர் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, 6 ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு இந்தோனேஷியன் லேடி அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ப்ரெக்னென்ட் லேடியோட ஆர்கனை டிரான்ஸ்பிளண்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியும் ஹீரோ யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம அலைஸை கொண்டு போய் ஹோட்டலில் ட்ராப் பண்ணிட்டு இவர் கிளம்பிடுறாரு. அலைஸ் ஹோட்டலுக்கு போனால் அங்கே
இந்த ஒரு டிரான்ஸ்லேட்டர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்க போது, இல்ல நீங்க எங்க போனீங்கன்னு நான் பதறி போயிட்டேன், இது என்னோட வேலை தானே அப்படிங்க போது, இல்ல நான் ஹீரோ கூட வெளியே போயிட்டு வந்தேன் அப்படிங்க போது, இந்த டிரான்ஸ்லேட்டர் கேக்குறாங்க இந்த கேஸ் விஷயம் என்னாச்சு அப்படின்ட்டு. இப்பதான் ரெண்டாவது பொண்ணுடைய டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கிறோம், போலீஸ்காரங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம டிரான்ஸ்லேட்டருக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஏன்னா போலீஸ் தேடிட்டு இருக்க கிரிமினலே இந்த டிரான்ஸ்லேட்டருடைய கணவன் தான். ஸோ நெருங்க நெருங்க டிரான்ஸ்லேட்டருக்கு ரொம்ப பயமா இருக்குது. அந்த இடத்துல இருந்து அவங்க கிளம்புறாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சின்ன பையனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, உடனடியாக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும். அப்போ ஹாஸ்பிட்டலேருந்து கால் வருது, உங்கள் பையனுக்கான டோனர் கிடச்சிட்டான், நீங்கள் உங்களோட பையனை அட்மிட் பண்ணுங்க, சீக்கிரமாக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி உங்களோட பையனோட உயிரை சேஃபாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்ல இந்த குடும்பத்தினருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து ஒரு பொண்ணு கொரியாவுக்கு வேலைக்காக வந்திருக்குது. இந்த ஏஜென்சியை போய் பார்க்க போகும்போது அந்த ஏஜென்சியில் இருக்கக்கூடிய நபர் இந்த வீட்டில் தான் வந்து வேலை வேணும்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் இவங்களை போய் பாருங்க அப்படின்னு. ஸ்டார்டிங் சீனில் லீ அப்படின்ற ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, அவரோட வீட்டுக்கு அனுப்பி வைக்க இந்த லீயும் பார்த்தீங்கன்னா வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க தான் என்னுடைய அம்மா, அவங்கள நீ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல இந்த லேடியும் சரின்னு கேட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கான்ட்ராக்ட் கில்லர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பாஸை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி வேலை ஆரம்பிச்சிருங்க, எந்த பிரச்சனையுமே வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த ஒரு நபர் ஆர்டர் போட, இந்த கான்ட்ராக்ட் கில்லர் லீக்கு கால் பண்ணி வேலை ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்ல, அப்போதாங்க நமக்கு தெரிய வருது இதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த லீ தான். ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து இந்த ஊருக்கு வேலைக்காக வர பெண்களை எல்லாம் டார்கெட் பண்ணி அந்த பெண்களை கொலை பண்ணி அந்த பெண்களோட உடம்புல இருந்து ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து வித்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பெண்களை கொலை பண்ணால் கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் சீன்லேயே லீயோட அம்மா சொன்னாங்க இல்லையா, இங்கே வர பெண்கள்லாம் யாருமே நிரந்தரமாக இருக்கிறதுல, எப்போ தான் ஒரு நிரந்தரமான வேலைக்காரி கிடைப்பாளோ அப்படின்ட்டு. தட் மீன்ஸ் இந்த லீ தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆரம்பத்தில் ரெண்டு சூட் கேஸை தூக்கிட்டு போய் போட்டுட்டு வந்தார் இல்லையா, அந்த ரெண்டு சூட் கேஸில் இருந்த டெட் பாடியை தான் போலீஸ்காரங்க கலெக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா புதுசாக ஜாயின் பண்ண பொண்ணோட முகத்தில் மயக்க மருந்து வச்சு அந்த பொண்ணை கார்லேயே தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இடையிலேயே கண்ணு முழிச்சு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த அதை லீ பார்த்துறான். உடனே அந்த பொண்ணை போட்டு சர மாதிரியே காருக்குள்ளே அடிக்க ஆரம்பிக்கிறான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருந்த காரில் இருக்கக்கூடிய கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு தகவலை கொடுத்துட்றாங்க. ஸோ கார் நம்பர்லாம் வச்சு போலீஸ்காரங்க ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கடத்தப்பட்ட அந்த வேலைக்கார பொண்ணை லீ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் கிட்ட ஒப்படைச்சிடறான். அந்த ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் இந்த ஒரு பொண்ணை காருக்குள்ளே உட்கார வைக்கிறான். காருக்குள்ளே ஆல்ரெடி ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை அடித்து கடத்தி வச்சிருக்கிறானுங்க இந்த ஆர்கன் திருட்டுக்காக. இந்த சுச்சுவேஷனில் ஒரு சின்ன பையனை காட்டினாங்க இல்லையா, அந்த பையன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவனுக்கு உடல்நல ப்ராப்ளம் வருது, உடனடியாக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கான்ட்ராக்ட் கில்லர் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட அந்த ப்ரெக்னென்ட் லேடி உடம்புலேருந்து ஹார்ட்டை எடுத்து அந்த பையனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் சொல்லிடுறாரு, பெரியவங்களுடைய ஹார்ட்டை சின்ன பசங்களுக்கு வைக்க முடியாது, சின்ன பசங்களுடைய ஹார்ட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியாது, எப்படியாவது நீ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணு அப்படின்னு அந்த கான்ட்ராக்ட் கில்லர் டாக்டரை மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை சுட்டுட்டு அதே சமயம் அந்த டாக்டரையும் கத்தியால் கிழிச்சு விட்டுட்டு மிரட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்தை டாக்டர் தன்னோட மனைவிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இவங்களோட மனைவி தானே டிரான்ஸ்லேட்டர், உடனடியாக அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வராங்க. அப்போயே பார்த்தீங்கன்னா இவர் அடிப்பட்டதுக்கு இவரே மருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும் அப்படிங்கும் போது இப்போ எனக்கு சின்ன பையனோட ஹார்ட் வேணும் அப்படின்றாரு. உன்னால் எப்படி தைரியமாக இந்த மாதிரிலாம் பேச முடியுது அப்படிங்கும் போது, உன்னால் முடிஞ்சால் பண்ணு இல்லாட்டி கிளம்பி போயிட்டே இரு, நான் இதை பண்ணி தான் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த சுச்சுவேஷனில் அந்த கேமரா மூலமாக ரெக்கார்ட் செய்யப்பட்ட அந்த வண்டியோட நம்பரை வச்சு ட்ராக் பண்ணதன் மூலமாக லீயோட வீட்டை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிடறாங்க. அங்கே போய் லீயோட அம்மா கிட்ட நம்ம ஹீரோ இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ லீ பார்த்தீங்கன்னா அவர் மறைச்சி வச்சிருந்த கன்னை எடுக்கலான்னு வராரு. பட்டுன்னு நம்ம ஹீரோ மேஜிக் பண்ணி அவர் கையில் ஒரு கன்னை காட்டி மிரட்டி லீயை அந்த வீட்டிலேருந்து வெளியே கொண்டு வரும்போது இந்த கான்ட்ராக்ட் கில்லரோட ஆட்கள்லாம் ஒளிஞ்சிருந்து லீயை ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ லீ ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் அடிபட்டுருக்கு. நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனால அவருடைய அக்கா பொண்ணுடைய அந்த பர்த்டே பார்ட்டியில் கலந்துக்க முடியாது. அதனால் அலைஸ் கிட்டே இந்த விஷயத்த சொல்லும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அலைஸ் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டாக்டர் பார்த்தீங்கன்னா தெரு தெருவாக தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஏன்னா அந்த குறிப்பிட்ட பிளட் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுடைய இல்லை பையனுடைய ஹார்ட் வேணும். ஸோ அந்த ஹார்ட்டை வச்சு தான் டிரான்ஸ்பிளான் பண்ண முடியும், இல்லாட்டி அந்த கான்ட்ராக்ட் கில்லர் இந்த டாக்டரை கொன்றுவான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு அந்த ஒரு பையன் கிடைக்க மாட்டேன்றான். இதை பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்லேட்டர் பார்த்துட்டு தன்னோட கணவர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ அலைஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அக்கா பொண்ணுடைய பர்த்டே ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது அங்கே நிறைய பொண்ணுங்க கலந்துருக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணோட ஐடி கார்டில் பார்த்தீங்கன்னா பி நெகட்டிவ் அப்படின்னு பிளட் குரூப் இருக்குது. இந்த டாக்டர் தேடிட்டு இருக்கக்கூடிய பிளட் குரூப்பும் இதே தான் அப்படின்றது தெரிய வருது. ஸோ அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா எப்படியாவது கைமாற்றி விட்டுறலாம் அப்படின்னு இந்த டிரான்ஸ்லேட்டர் முடிவெடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அதே சமயம் ஈவினிங் எல்லோருமே ஜூக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அந்த ஜூக்கு அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வச்சு இவங்களுடைய ஆட்கள் கிட்ட கைமாற்றி விட்டுறலாம் அப்படின்னு டிரான்ஸ்லேட்டர் பக்காவாக பிளான் பண்ணி அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணை கைமாற்றி
விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அலைஸுக்கு தெரிய வருது நம்ம கூட வந்த பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இங்கேன்னு சொல்லி பயங்கரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி கேமராவில் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது ஒரு மர்ம நபர் அந்த பொண்ணை அங்கிருந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணு எங்கே போனால் என்ன ஆனான்னு எந்த ஒரு தகவலும் தெரியல. அதுக்கப்புறம் நம்ம அலைஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் கிட்ட பேசும்போது டிரான்ஸ்லேட்டர் உண்மையை சொல்லிடுறாங்க. என்ன தான் தன்னோட கணவனுக்காக இந்த விஷயத்தை பண்ணாலும் அவங்க மனசு ஒத்துக்க மாட்டேது, அதனால் இதை நான் இதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த ஒரு பஸ்ஸில் போய் வேணுனே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இந்த சுச்சுவேஷனில் அந்த ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா அந்த மர்ம நபர் கடத்திட்டு போனார் இல்லையா, ஸோ அந்த பொண்ணை வந்து இந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண போகிறாரு. அந்த பொண்ணோட உடம்புல இருக்கக்கூடிய ஹார்ட்டை எடுத்து ஒரு பையன் கீழே விழுந்தான் இல்லையா அந்த பையனுக்கு டொனேட் பண்ணி அந்த பையனோட உயிரை காப்பாற்றி இவங்க பணம் சம்பாதிக்க போகிறாங்க. அந்த வகையில் நம்ம அலைஸுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லையா. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டர் அலைஸை பார்த்து பயந்து போயிடுறாரு. அலைஸ் அட்டாக் பண்ணி ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சிடறாரு. அலைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாம் சொல்ல உடனடியாக நம்ம ஹீரோ ஆப்ரேஷன் நடக்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறார். நம்ம அலைஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட எந்த இடத்துல வச்சு இந்த ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை சொல்ல உடனடியாக நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்புறம் அலைஸ் எல்லோருமே அந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இந்த ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணவே தொடங்கிட்டாரு. ஸோ கூட இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஒரு டாக்டர் அரெஸ்ட் பண்ண அந்த இடத்துக்கு இந்த கான்ட்ராக்ட் கில்லர் வந்துடுறான். உடனே நம்ம ஹீரோ அந்த கான்ட்ராக்ட் கில்லரை துரத்திட்டு போறாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு டாக்டர் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போனதுனால அந்த பொண்ணு பாதி ஆப்ரேஷன்ல அப்படியே இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணலன்னா அந்த பொண்ணோட உயிருக்கே ஆபத்து. நம்ம அலைஸ் கூட ஒரு சர்ஜன் தான், ஆனால் அவங்களுக்கு நடந்த பேட் பாஸ்ட் காரணமாக சர்ஜரி பண்றதே நிப்பாட்டிட்டாங்க. பட் இந்த பொண்ணோட உயிரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு சர்ஜரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கும் அந்த கான்ட்ராக்ட் கில்லருக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த சண்டையில் நம்ம ஹீரோ அந்த கான்ட்ராக்ட் கில்லரை சுட்டு கொலை பண்ணிடுறாரு. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணி நம்ம அலைஸ் அந்த பொண்ணையும் காப்பாற்றிடுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது இல்லையா, நம்ம மிஸ்டேக்காக ஆப்ரேஷன் பண்ணதுனால தான் ஒரு பையனோட உயிர் போச்சு அப்படின்ட்டு இப்போ அந்த கில்ட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அலைஸ்க்கு சுத்தமாக இல்லை. இப்போ நம்ம அலைஸ் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹீரோ சொல்கிறாரு நானே உங்களை பிக்கப் பண்ணி கொண்டு போய் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அலைஸை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஏர்போர்ட்டுக்கு கூட்டு போக கிடையாது, வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாரு. ஹீரோக்கு அலைஸை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இவங்க ரெண்டு பேரும் காதலிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கீழே இருக்கிறவங்களை மட்டும்தான் பிடிச்சிருக்கிறாங்களே தவிர இவங்களுக்கு மேலே பாஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா அவனை இன்னும் பிடிக்க கிடையாது. இத்தோட இந்த படம் முடிஞ்சுது. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.